வணக்கம். பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் இங்க இணைந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஒவ்வொருத்தரும் டீச்சர் தான். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தியானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ டீச்சர்ஸ் டே அப்படின்னும் போது எல்லாருமே டீச்சர்ஸ் தான். சொல்லணும்னா டீச்சர் குரு அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்து கலாச்சாரத்துல நம்ம வந்து குரு அப்படின்னு சொல்றோம். குரு அப்படின்னா முதல் குரு நம் தாய், இரண்டாவது குரு நம் தந்தை, அதுக்கப்புறமா தான் மற்ற குருமார்கள் எல்லாருமே வர்றாங்க. சோ இப்போ நம்ம எப்பவுமே நம்ம பேரண்ட்ஸ நம்ம வந்து மதிக்கணும். பேரண்ட்ஸ வந்து அவங்க கொடுத்த விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கை. நம்ம உடல் ஆகட்டும், நம்ம மனமாகட்டும், நமக்கு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களாகட்டும் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கொடுத்ததுதான். சோ எப்பவுமே அவங்களுக்கு கைண்ட்ஃபுல்லா இருங்க, அவங்கள விஷ் பண்ணுங்க. அண்ட் எல்லாருமே ஒரு வகையில பார்த்தா டீச்சர்ஸ் தான். எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இப்போ ஒரு உண்மையான குரு அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பவர், எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம ஞானத்தை எடுத்து கொடுக்கறவங்க தான் குரு. எதுக்காகவோ ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நீங்க வந்து அந்த விஷயங்கள் வந்து எனக்கு இவங்க கிட்ட இருந்து இந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்க போகுது, அதனால நான் வந்து அவங்களுக்கு குருவா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற யாரும் கூட சரியான குரு கிடையாது. அவங்க வந்து நமக்கு சரியான வழிகாட்டி கிடையாது. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம நமக்கு ஞானத்தை வழங்கி நம்ம வாழ்க்கையில சரியான பாதையை காட்டுறவங்க தான் உண்மையான டீச்சர்ஸ். சோ இந்த ஒரு மாதிரி குருமார்கள் உங்க வாழ்க்கையில யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கட்டாயமா விஷ் பண்ணுங்க. அண்ட் அவங்கள நினைவுபடுத்திக்கோங்க இந்த நாள்ல. அண்ட் இந்த நாள் வந்து இப்படி வச்சிருக்கிறதே எதுக்குன்னா நம்ம நிறைய நம்ம ரொட்டீன் லைஃப்ல எல்லாமே மறந்துடுவோம். யாருக்கு எப்போ எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுவுமே நமக்கு ஞாபகமே இருக்காது. அதனால சோ நம்ம இன்னைக்கு நம்ம குருமார்களுக்கு ஒரு நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி நம்ம அவங்களுக்கு விஷ் பண்றதோ ஃபோன் பண்றதோ நம்ம பண்ணி அவங்களுக்கு நம்ம நன்றிய வந்து தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா கிராட்டிடியூட் அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் வைப்ரேஷன். அந்த ஒரு நன்றி உணர்வு நீங்க ஒரு வாட்டி காட்டும் போது அந்த நன்றி உணர்வு காட்டுற பல நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நிறைய 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 வரும். அதனால நன்றி, அந்த தேங்க்யூ கிராட்டிடியூட் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பகுதியா இருக்கும். இப்போ மாஸ்டர், இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் நியூ அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சாட்ல வந்து நீங்க டைப் பண்ணலாம். ஏன்னா புதுசா இருக்கிற ஆளுங்க வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் பேசிக் எடுப்பேன், இல்லைன்னா நான் வந்து நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, இல்ல 1 week இல்ல 10 days தான் நான் வந்து தியானத்துக்கு வந்து ஆயிருக்கு அப்படின்னா நியூ அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் போதும். சோ யாருமே டைப் பண்ணல. ஓகே, ஒண்ணு லக்ஷ்மி அருண் மேடம் நீங்க நியூ. அப்புறமா வேற யாராவது இருக்கீங்களா? 1 month பண்றவங்க யாராவது இருக்கீங்களா? 1 monthனா 1 போடுங்க. அதுக்கு மேலேயே இருக்கீங்களா இல்ல அதுக்குள்ளதான் இருக்கீங்களா? ஓகே சரி. ஒருத்தர் நியூவா இருந்தாலும் நான் வந்து புது விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்றேன் என்னன்னா. ஓகே, 2 நியூ பீப்பிள் இருக்கீங்க. ஓகே, இப்போ நாம ஃபர்ஸ்ட் தியானத்துக்கு 2-3 பேர் இருக்கீங்க ஐ திங்க். தியானத்துக்கு நாம வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? கிளாரிட்டி. உங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். இப்போ எனக்கு உடல் ஆரோக்கியம் தேவை அப்படின்னு ஒரு சிலர் வந்திருப்பாங்க. ஒரு சிலர் எனக்கு மன அமைதி தேவை அப்படின்னு வந்திருப்பாங்க. ஒரு சிலர் எனக்கு இந்த வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு எல்லாமே போதும், எனக்கு இனிமே அந்த சால்வேஷன் முக்தி இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சோ இப்படி நமக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்ட அப்புறமா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ தியானம் அப்படின்றது இப்போ இன்னைக்கு நாங்க சொன்னோம், கையை கோர்த்துக்கோங்க, கால்களை கிராஸ் பண்ணி கண்களை மூடி உட்காருங்க, சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு சொல்றோம். சொல்றது ரொம்ப சிம்பிள்.
இப்போ நிறைய பேருக்கு 99% எல்லாருக்குமே கண்களை மூடி உட்காரணும், எதுவுமே செய்யாம நகராம உட்காரணும் அப்படின்னால ஒரு பெரிய கஷ்டம், அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாருக்குமே. சோ இப்படி பனிஷ்மெண்டா இருக்கு, இந்த மாதிரி இருக்கிற நிலையில உங்களால அதுல தொடர்ந்து ஈடுபட முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து குடும்ப தலைவியா இருப்போம், இல்ல ஒரு ஒர்க்கிங் உமனா இருப்போம், ஒரு அம்மாவா இருப்போம், இந்த மாதிரி எத்தனையோ வேலைகள் நம்ம வாழ்க்கையில செய்யறோம். இப்போ எந்த ஒரு விஷயமும் ஒரே நாள்ல நமக்கு வருதா இல்ல ஒரு அஞ்சு நாள்ல வருதா? இப்போ எதுவுமே இல்லைங்க. நம்ம பெண்கள் எல்லாருமே இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல கணவரோடையும் அந்த வீட்டுல இருக்கிற உங்க மாமியார் மாமனார் மத்த உறவினர்களோட நீங்க ஒன்னா இணைந்து இருக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படின்றது ஒரு மினிமம் டைம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு 15 வருஷம் 20 30 40 வருஷம் ஆனாலும் இன்னும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சோ இப்படி நம்ம பௌதிக வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம கணவரோடையோ ஃபேமிலியோடையோ நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து இணைந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும்னாலே நமக்கு நிறைய நாள் ஆகுது. இப்போ அதே இப்போ தியானம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட நாம இணைறது, நம்மள நாம தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து நிறைய பேருக்கு சொல்றது என்னன்னா, நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக தியானம் பண்ணுங்க, ஓகே, மன அமைதிக்காக தியானம் பண்ணுங்க, ஓகே. பட் ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியங்கள் என்னன்னா, நீங்க தியானம் செய்யறீங்க அப்படின்னா கண்களை மூடி உட்காடுறீங்க அப்படின்னா 100% உங்களோட நீங்க இருக்கீங்க. இப்ப கண்களை மூடி நான் என்னோட இருக்கும் போது எனக்கு உட்கார முடியல, என்னால கண்களை மூட முடியல அப்படின்னா அங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நாம நம்ம கூட கம்ஃபர்டபுளா இல்ல, என்ன எனக்கே பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நீங்க கண்களை மூடி உட்கார்ந்தா வேற எந்த ஒரு இதுவே கிடையாது, கம்ப்ளீட்டா நீங்க உங்களோட இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கே கஷ்டமா இருக்கும் போது நீங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறுவீங்க? ஃபர்ஸ்ட் திங், எல்லாருமே கண்களை மூடி உட்கார்ந்தா கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஏன்னா அது உங்களோட நீங்க இருக்கீங்க. உங்களோட நீங்க இருக்கும்போது அந்த கண்களை மூடி உங்களுக்குள்ள நீங்க அந்த உள் தேடல், அந்த உள் பயணம் வந்து நீங்க செய்யும் போது, என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னை பத்தி நான் புரிஞ்சுக்க போறேன், என்னை பத்தி நிறைய விஷயங்கள் நான் வந்து வெளியே கொண்டு வர போறேன், எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் நான் வந்து வெளியே எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால இன்னைக்கு புதுசா வந்தாலும் சரி 2 மணி நேரம் கூட தியானம் செய்ய முடியும். புரிதல், எந்த விஷயம் ஆனாலும் புரிதல் இருந்தா நீங்க வந்து செய்யலாம். இப்ப வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சாதான் அது வந்து நீங்க படிச்சு எக்ஸாம் எழுத முடியும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு டீச்சர் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க, ரொம்ப அற்புதமா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எல்லாமே சொல்றாங்க, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க வந்து படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும், இல்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ அந்த சப்ஜெக்ட் புரியலன்னா நீங்க எப்படி படிப்பீங்க? எப்படி படிச்சு எப்படி எக்ஸாம்ல எழுதுவீங்க? சோ அதே மாதிரி இப்ப தியானம் அப்படின்றதும் புரிதல் தான். இப்ப ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்க கத்துக்கிறீங்க, கத்துக்கிட்டு படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 100 marks எந்த சப்ஜெக்ட்லயும் வராது. ஒரு மேக்ஸ தவிர எந்த சப்ஜெக்ட்லயும் சென்டம் அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ஆனா தியானத்துல நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு தியானத்தை பத்தி சரியான புரிதல் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 100% இல்ல 1000% ஸ்கோர் பண்ணலாம். அந்த புரிதல் சரியா எடுத்துட்டீங்கன்னா 1000% நீங்க வந்து இதுல ஸ்கோர் பண்ண முடியும். தியானம் அப்படின்றது அவ்வளவு சுலபம், ரொம்ப சிம்பிள். இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், என்னோட சுவாசம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க சுவாசம் நடந்துகிட்டு தான் இருக்கு, எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது. தானா நடக்கிற இயல்பா இயற்கையா எளிமையா அந்த மென்மையா நடக்கிற இந்த சுவாசத்தை கவனிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ நிறைய புதுசா வந்த மாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தியானத்துல உட்கார்ந்த உடனே எனக்கு உடல் சரியாயிடணும், என் குழந்தை என் பேச்சு கேட்கணும், என் புருஷன் என் பேச்சை கேட்கணும், என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கணும், என் மாமியார் என்ன கோச்சுக்க
கூடாது, மாமனார் என்ன இது பண்ணக்கூடாது, என் ஆபீஸ்ல வந்து எனக்கு நல்ல சேலரி வரணும், ஹைக் வரணும், இப்படின்னு கடகட கடகட கடன்னு பெரிய லிஸ்டே வச்சுட்டு உட்காருவாங்க. அதெல்லாம் தவறு. தியானம் அப்படின்றது ஒரு பிரேயர் கிடையாது. தியானம் அப்படின்றது உங்க கோரிக்கைகள் வைக்கிறது கிடையாது. தியானம் அப்படின்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க தியானத்துல உட்காரணும். உங்களுக்கு எது தேவையோ அதை தாண்டியே உங்களுக்கு தானா கிடைக்கும். நீங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும், இது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு நீங்க உங்க கோரிக்கைகளை வந்து அங்க குவிக்க தேவையில்லை. நீங்க கண்களை மூடி டெடிக்கேஷனோட நீங்க தியானம் செய்யுங்க, சின்சியாரிட்டியோட தியானம் செய்யுங்க, அது போதும். உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். நீங்க எப்போ டெடிக்கேஷனா தியானம் செய்யறீங்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானது அது வாரி வாரி கொடுக்கும். ஆனா உட்காரும் போது அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி வேண்டாம். நோ பெக்கிங், எனக்கு கொடுங்க கொடுங்க கேணும் வேணும் வேணும் அதெல்லாம் கேட்காதீங்க. தியானம் அப்படின்றது பிரேயர் கிடையாது, ஸ்தோத்திர ஜபம் கிடையாது, மந்திர ஜபம் கிடையாது. நீங்க ஒரு உருவத்தை, ஒரு கடவுள் சிலைய வந்து மனசுல வச்சுட்டு அந்த சிலைய நினைக்கிற ஒரு வழிபாடு கிடையாது. தியானம் எப்படின்றது முழுக்க முழுக்க நீங்க உங்களோட இணைறீங்க. உங்களோட இணைறீங்க அப்படின்னா உங்க ஆன்ம பொருளோட இணைறீங்க. உங்க ஆன்ம பொருள் அப்படின்னா என்ன? ஆன்மா அப்படின்னா நம்மளோட உண்மையான நிலை. இப்போ நான் சந்திரகலானா இந்த உருவத்தை நீங்க பாக்குறீங்க, இந்த உருவமா நானு? இந்த உருவத்துல நான் இருக்க, இந்த உடலுக்குள்ள இந்த பெண், இந்த சந்திரகலா அப்படின்ற இந்த உடலுக்குள்ள நான் இருக்கேன். அந்த உள்ள இருக்கிற அந்த பவர் அதுதான் ஆன்மா, அதுதான் ஆன்ம சக்தி. அந்த ஆன்ம சக்தி தான் நான். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்ம சக்தி தான் நீங்க. இந்த பௌதிக வாழ்க்கையில உடல் மனம் தாண்டி ஆன்மாவை பத்தி யாருமே யோசிக்கிறதே கிடையாது, யாருமே திங்க் பண்றது கிடையாது. உடலுக்கு காலையில இருந்து இல்ல இந்த 24 hours எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல நாம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு வேலையா நீங்களே காலையில கண் முழிச்சதுல இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 hour என்ன பண்ணிருக்கேன்? உடலுக்காக பண்ணிருக்கேன். ரெண்டாவது உடலுக்காக, மூணாவது உடலுக்காக, நாலாவது மணி நேரம் உடலுக்காக. உடலுக்காக உடல் மனம் ஆன்மா அப்படின்னு மூணா பிரிச்சுக்கிட்டு, உடல் மனம் ஆன்மா மூணா பிரிச்சுட்டு நீங்க வந்து காலையில இருந்து இப்ப வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் செஞ்சது அது எதுக்கு சேருது? நீங்க காலையில கண் முழிக்கிறீங்க, பல் தேய்க்கிறீங்க, பாத்ரூம் போறீங்க, குளிக்கிறீங்க, எதுக்கு சேருது? உடலுக்கு தான் சேருது. சமைக்கிறீங்க, ட்ரெஸ் பண்றீங்க, எல்லாருக்கும் வேலை செய்வீங்க, அதுக்கு எதுக்கு, யாருக்கு சேருது? உடலுக்கு தான் சேருது. இப்போ மனம் அப்படின்ற இடத்துல மனம் சொல்லுது, நீ இன்னைக்கு இந்த சமையல் செய், நீ இங்க அங்க போ, இவங்க கூட பேசு, இப்படி ஹாப்பி ஆயிரு, பாட்டு கேளு, டான்ஸ் ஆடு, இப்படின்னு சொல்றதுன்னா அது மனம். மனசு சொல்றது கேக்குறீங்க, உடல் சொல்றது, உடலுக்காகவும் மனசுக்காக மட்டும்தான் வாழ்றீங்க. ஆன்மாவுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாருமே கேள்வி எழுப்புங்க, அப்பதான் உங்களுக்குள்ள புரிதல் வரும். நான் சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன், ஒன் சைடா நான் சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன், பட் ஆனா உங்களுக்கு எதுவும் புரியாது. உங்களுக்கு புரியணும், நான் வந்து முக்தி அடையணும், நான் இல்ல எனக்கு உடல் சரியாகணும் அப்படி, இல்ல மனம் வந்து அமைதி அடையணும் அப்படின்னா இந்த கேள்வி எல்லாருக்கும் வரணும். நான் ஆன்மாவுக்காக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன்? இன்னைக்கு எவ்வளவு நேரம் என்னோட ஆன்மா கூட நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், என்னோட நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்? இந்த க்வெஸ்சன் எல்லாருமே வந்து உங்களை நீங்க கேட்டுக்கோங்க. உங்களை நீங்க கேட்டுக்கும் போதுதான் உங்களுக்கு அப்போ வந்து புரியும், ஆமா நான் எல்லாமே உடலும் மனசுக்காக தானே செய்யறேன், ஆன்மாக்கு எதுவுமே செய்யலையே. ஆன்மாக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே வேலை தாங்க. ஆன்மாக்கு வேற ஒரு 1000 வேலைகள் கிடையாது, ஒரே ஒரு வேலை தியானம். தியானத்தை நீங்க முதல்ல உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கணும். தியானத்துல வர அனுபவங்களும் அதெல்லாமே புரியணும்னா நமக்கு சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த ரெண்டும் சேர்த்து செய்யணும். இப்போ ஒரு தராசு எடுத்துக்கோங்க. ஒரு தராசுல ஒரு பக்கம் பொருள் வைக்கிறீங்க, ஒரு பக்கம் வெயிட் வைக்கிறீங்க. இப்போ இங்க வெயிட் என்னன்னா தியானம். இங்க தியானம் வைக்கணும். இங்க இந்த பொருள் என்னன்னா சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். இந்த மூணும் சமமா இருக்கும் போதுதான் உங்க சாதனை நல்ல சூப்பரா இருக்கும்.
சோ தியானம் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இன்னொரு வாட்டி சொல்றேன், நம்ம பாஸ்டர்ல கையை கோர்த்துக்கிட்டு காலை படிச்சு சுவாசத்தை கவனிக்கிறோம், இது பார்க்கறது. அண்ட் உட்காரும் போது நம்ம எப்படி உட்காரணும், எந்த எதிர்பார்ப்புகள் கூடாது. நான் கண்ணை மூடிட்டா நான் என்னோட நான் இருக்கேன். இப்போ நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருப்பாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்னு ரெண்டு பேரோட ரொம்ப க்ளோஸா இருப்போம். ஏன் க்ளோஸா இருப்போம், அவங்க கூட நிறைய ஸ்பெண்ட் பண்றோம், நிறைய நேரத்தை அவங்க கூட நாம இருக்கோம், அவங்க கூட பேசுறோம், அவங்க கூட பழகறோம், அதனால அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதே மாதிரி நீங்க உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுதான் தியானம், நீங்க உங்க கூட பழகிறது தான் தியானம். நீங்க எவ்வளவு நேரம் உங்க கூட தியானத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இப்ப 1 hour தியானம் செய்றீங்கன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றீங்க, உங்களோட வந்து எல்லாமே எஸ் சோ எல்லாமே வந்து உங்களோட நீங்க இருக்கீங்க, உங்களோட நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நம்ம எப்போ நம்ம சொல்றோம், பழைய காலத்துல எல்லாம் சொல்றோம், உன்னை நீ வென்றால் இந்த உலகத்தை வெல்லலாம் அப்படின்னு. அங்க உன்னை நீ வென்றால் அப்படின்ற விஷயத்துக்கு என்ன பொருள்னா, உன் மனச நீ கட்டுப்பாட்டுக்குள்ள நீ கொண்டு வரணும். உன் மனச நீ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா நீ வந்து எல்லாமே வந்து இந்த உலகத்தையே நீ வெல்ல முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பு உன் மனசுல இருக்கு. உன் மனசுதான் காரணம். இன்னைக்கு உன்னோட நாள் நல்லா இருக்கு அப்படின்னா உன் மனசு காரணம், உங்க மனசுதான் காரணம். இந்த நாள் வந்து நல்லா இல்லைன்னா அதுக்கு காரணம் உங்க மனசுதான். இப்போ இந்த உலகமே நல்லா இல்லை, யாருமே சரியா இல்லை, யாருமே இதுவா இல்லை அப்படின்னு வந்து சொன்னா அதுக்கு உலகம் வந்து உலகத்தோட தப்பே கிடையாது, உங்க மனசின் தப்பு. நீங்க பார்க்கும் பார்வை சரியா இல்லை. எப்ப உங்க மனம் அமைதியா இருக்கோ, எந்த இடமானாலும் ஸ்வர்க்கமா தோணும் உங்களுக்கு. ஸ்வர்க்கமும் நரகமும் நம் மனம்தான் காரணம். உங்க மனம் எப்படி பார்க்குதோ அப்படிதான் உங்க எண்ணங்கள் எல்லாம். சோ இன்னைக்கு இது போதும். அண்ட் என்ன பத்தி நான் இன்னும் சொல்லல, சோ ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானம் செய்யும் போது நீங்க உங்களோட இருக்கீங்க அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். டெடிக்கேஷனா நீங்க தியானம் பண்ணுங்க. எந்த கோரிக்கைகள் வைக்க வேண்டாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம், இதெல்லாம் பாத்துக்கோங்க. இப்படி நீங்க உட்கார்ந்து தியானம் செய்யுங்க, அன்னைக்கு அந்த ஒரு தியானத்தோட எஃபெக்ட் அப்போ உங்களுக்கு புரியும். சோ இப்ப நம்ம தியானம் தான் செய்ய போறோம். நான் சொன்ன விஷயங்கள் பல போல நீங்க தியானம் செய்யுங்க, உங்க தியானம் எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு அப்போ உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம், நம்ம இப்ப மொபைல் வச்சிருக்கோம், இந்த மொபைல் வந்து டெய்லி நம்ம சார்ஜ் பண்றோம், டெய்லி சார்ஜ் பண்றோம். ஒரு 10% 20% பண்ணா எவ்வளவு நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே ஒர்க் பண்ணாது போன்ல. தினமும் இது 100% சார்ஜ் பண்ணாதான் இது கம்ப்ளீட்டா ஃபுல் டே நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஓடும். அதே மாதிரி நம்மள நாம 100% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தியானம்தான். அதே மாதிரி இப்போ இதுக்கு நீங்க எத்தனை காசு கொடுத்து மொபைல் வாங்கினாலும், எத்தனை வெரைட்டி மொபைல் ஆனாலும் சார்ஜ் பண்ணாம இது யூஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து இதுல பவர் கொடுக்கல அப்படின்னா, நீங்க 1 lakh rupees மொபைல் வந்து வாங்கினாலும் அதுக்கு பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்தாதான் இது ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பவர் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற பவர் தான் ஆன்மா. அந்த ஆன்மாவை சார்ஜ் பண்ற விஷயம் தான் மெடிடேஷன். ஆன்மாவை நீங்க 100% சார்ஜ் பண்றீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு தடங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் நீங்க வந்து சுலபமா அதை தாண்டி வந்துருவீங்க. சோ இதுதான் விஷயம். நம்ம புரிதல் எவ்வளவு அருமையா நம்ம தியானத்தை பத்தி புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம தியானம் அவ்வளோ டீப்பா வந்து போகும். சோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே தியானம் செய்யலாம். சோ அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நான் வந்து சந்திரகலா. நான் வந்து 18 years வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல நான், ஹஸ்பண்ட், குழந்தை, எங்க அம்மா அப்பா எல்லாருமே மெடிடேட்டர்ஸ் தான். எங்க வீட்டுல ரூஃப் டாப் பிரமிட் கூட இருக்கு. எங்க வீடு வந்து சென்டர் தான். நாங்க MKB நகர்ல இருக்கோம். எங்க பிரமிட் பார்க்கணும்னா நீங்க எங்க வீட்டுக்கும் வரலாம். நிறைய பேர் வருவாங்க, தியானம் பண்ணுவாங்க. சோ பப்ளிக்கு ஓபன் தான். தியானம் தெரிஞ்சவங்க எப்ப வேணா வரலாம், தியானம் செய்யலாம். சோ இப்படி என்னோட தியான பயணத்துல நான் வந்து தியானத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. தியானம்னா என்னன்னு தெரியாது, ஆன்மானா என்ன தெரியாது,
எப்பவுமே எது ஒரு கஷ்டமான விஷயங்கள் தான் எனக்கு, எது செய்யணும்னாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா புரியாது. சொல்றவங்க இருக்க மாட்டாங்க, சொல்றவங்க தெளிவா வந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு எல்லாமே ஒரு டஃபா தான் இருந்தது. எப்போ தியானத்துக்கு வந்தேனோ எனக்கு லைஃபே வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. புரிதல் அப்படின்றது ரொம்ப அருமையா இருக்கு. அந்த புரிதல் வரும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுது. சோ நீங்களும் அந்த கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, புரியாத விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ இப்படி நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும்.